ஹலோ வீவர்ஸ், வணக்கங்க. மெர்க்குரி தமிழ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாமும் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி நம்ம டேபிள் ஃபேனு, கிராம்ப்டனு, வேறு ஏதோ ஒரு கம்பெனி வாங்கிட்டு வருவாங்க. அவங்க வந்து அசம்பிள் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பாட் பாட்டாக தனித்தனியாக தான் இருக்குது. நம்ம அதை எப்படி நம்ம வாங்கிட்டு வந்து அசம்பிள் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறேங்க. ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறாங்கிற பார்த்து நீங்களே ரெடியாக நீங்களே மாட்டிக்கலாம். ரொம்ப நாள் வீடியோ போடலைங்க, கொஞ்சம் பிஸியாக வேறு வேலையில் இருந்துட்டோம், அதனால் வந்து போட முடியல. இனி கண்டினியூஸாக நம்மளுக்கு வீடியோஸ் வருங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இப்போ இந்த ஃபேனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா, அதில் எம்ஆர்பி போட்டிருக்கிறாங்க 3149 ரூபா போட்டிருக்கிறாங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. 3149 ரூபா. இது வந்து ஐஃப்ளோ ஏர் சர்க்குலேஷன் சொல்லிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா, நாம் அது பார்த்தீங்கன்னா கடையில் 1900 ரூபாய்க்கு வாங்கினோங்க. 2 இயர்ஸ் வாரண்டியோடு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வாரண்டி ஃபுல்லாகவே ஆன் சைட்லேருந்து கவரேஜ் ஆகும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஃபேன் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு கழட்டி பார்த்துடலாம். இப்போ உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம அந்த கீழே வந்து இருக்கிற மாதிரி அந்த வெக்கம் உள்ள ஸ்டாண்டு இதுதாங்க, அது இருக்குது உள்ளே பாருங்கள். இது கூட வந்து பாருங்கள் ஒரு ஆசிலேஷன் நாப்புமு ஒரு ஸ்க்ரூவெல்லாம் இருக்குதுல. அடுத்தது பார்த்தீங்கன்னா லீஃபுமு லீஃபோடைய கவரும் இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பேக் கவர், ஃப்ரண்ட் கவர் ரெண்டுமே இதில் வச்சுருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது செட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா மோட்டர் செட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்படி தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பாட்டாக தனியாக வரும். அவ்வளோதாங்க, மோட்டர் செட்டு பாருங்கள், நல்லா ஃபினிஷிங்காக பக்காவாக பேக் பண்ணி எந்த விதமான டேமேஜ் இல்லாத அடிபடாத நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோதாங்க, நம்ம இதை ஃபிட் பண்ணுற வீடியோவை பார்த்துடலாம். எப்படி ஈஸியாக ஃபிட் பண்ணி நாமளே ஓட்டலாம் அப்படிங்கிறத நீங்களே இதை பண்ணலாம். இதுக்கு வந்து எலக்ட்ரிஷியன் பிளம்பர் யாருமே கூப்பிட தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 இயர்ஸுக்கு உண்டான வாரண்டி கார்டை பணிக்காக வச்சுக்கோங்க. அது கூட கொடுத்த நம்ம பில்லு, கடையில் கொடுத்த பில்லு, இது ரெண்டையுமே நம்ம வச்சுருந்துட்டு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அதில் இருக்கிற டோல் ஃப்ரீ நம்பர் கூப்பிட்டிங்கன்னா அது வந்து வீட்டுக்கு ஆன் சைட்டில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டாண்டை மாட்டிக்கலாம். அந்த ஸ்டாண்டை பாருங்கள், கரெக்டாக அதில் வச்சு இப்படி லாக் பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோ லாக் ஆயிரும். இதில் வந்து 4 ஸ்க்ரூ போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இந்த 4 ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா நம்ம அதில் ஒரு கவர் காமிச்சோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அதில் இருக்குது பாருங்கள், லாஸ்ட் லேஷன் நான் போட இருக்குது பாருங்கள், அதில் இருக்குது. இந்த 4 ஸ்க்ரூவும் நாம் இதில் போட்டுக்கலாம் பாருங்கள். 4 ஸ்க்ரூவுமே போட்டு நல்லா டைட் வச்சுருங்க. ரொம்ப ஈஸியான எளிய மெத்தேடு தான் எல்லாமே. நீங்களே அதை ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் இந்த ஃபேனை நீங்களே மாட்டிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆலில் வச்சுங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த 4 ஸ்க்ரூவே நல்லா டைட் வச்சிட்டோம். இவ்வளோதாங்க வேலை, கீழ் பார்ட் முடிஞ்சது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த 4 ஸ்க்ரூவே டைட் பண்ணிட்டோம், கீழ் பார்ட்டு வேலை முடிஞ்சது. இவ்வளோதாங்க, இந்த மாதிரி ஸ்டடியை நிறுத்தியாச்சு இந்த ஃபேனை. இப்போ இந்த ஃபேனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி வந்து லெஃப்ட்டு டைட் பண்ணுற கடை வந்து சுற்றினீங்கன்னா இது கழுன்று. அதே மாதிரி இதில் ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நாப்பு, இதை கழட்டி எடுத்துருங்க. இந்த லீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வச்சு கட்டி வச்சுருக்கிறாங்க, டேக்கு கேபிள் டை வச்சு. இதெல்லாம் நம்ம வெட்டி விட்டு இந்த லீஃபு இந்த இதுகளெல்லாம் தனித்தனியாக எடுத்துக்கலாம். ரெண்டே ஒன்றா போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்க, தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்கிற நட்டை வந்து ரெகுலராக கழட்டுற மாதிரி கழட்டிக்கிங்க. கழட்டிட்டு இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கை பிடிக்குது வரங்க, இது மேல் பக்கமாக அப்படி கொண்டு போய் வச்சிங்கனாலே போகுது. இதில் வந்து ஒரு இந்த இடத்துக்கு 2 ஹோல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வச்சு கரெக்டாக அதில் வச்சு டைட் வச்சிட்டிங்கன்னா போதுங்க. இந்த கையில் பிடிச்சி தூக்குற பாருங்கள், இந்த கையில் பிடிச்சி தூக்குறதும் மேல் சைடு வர்ற மாதிரி வச்சுட்டு இதை இப்படி வச்சு டைட் வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஈஸியாக பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சுது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு காடி இருக்குது. இந்த காடி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபேனில் பார்த்தீங்கன்னா ஒரு காடி, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காடி இருக்குது.
இந்த காடியும் இந்த காட்டர் ஒன்று இருக்குது பாருங்க, இந்த காட்டர் நேர் வச்சு அப்படியே இது பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. வச்சுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. இதை வச்சு சுற்றி விட்டுட்டு அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மர டைட் ஆகிற பக்கம் லூஸ் ஆகும், லூஸ் ஆகிற பக்கம் டைட் ஆகும். அந்த மாதிரி லெஃப்ட் மரையில் டைட் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோங்கன்னா இந்த மேல் கவர் போட போகிறோம். மேல் கவர் ஈஸியாக எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இந்த கீழ் பக்கமாக ஃபஸ்ட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக அந்த எழுத்தெல்லாம் வர மாதிரி வச்சுட்டு இப்படி ஒரு சைடாக இப்படி உள்ள லைட்டாக அந்த கீழ் பக்கத்தை அமுத்திட்டே வாங்க. அமுத்திட்டே வந்தீங்கன்னா லாக் ஆயிரு, ரொம்ப ஈஸி தாங்க. ஆனால் ஒரு சைட்லேருந்து கரெக்டாக அமுத்தணும். இப்படி போட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கவர் ஆயிரு. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. இவ்வளோதாங்க போட்டாச்சு, ஈஸியாக முடிஞ்சது. எல்லா பக்கம் சரியாக கடிச்சிக்குதான்னு பார்த்துட்டு லாஸ்ட்டாக இந்த ஸ்க்ரூவை டைட்டு வச்சுருங்க. கீழே ஒரு ஸ்க்ரூ இருக்குங்க இதில், இந்த இடத்துல வருங்க அடியில், அதை டைட்டு வச்சுருங்க. பாருங்க இந்த இடத்துக்கு ஒரு ஸ்க்ரூ இருக்குதுல்ல, இதை வந்து நம்ம ஸ்க்ரூ டிரைவர் வச்சு உங்களுக்கு தேவைக்கேற்ப ஒரு மீடியமாக டைட் வச்சுருங்க. ரொம்ப டைட் வச்சிங்கன்னா கட் ஆயிரு, மீடியமாக டைட் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் ஆல்மோஸ்ட் நம்ம ரெடி பண்ணியாச்சு, வேலை முடிஞ்சது. இவ்வளோதாங்க ஒரு ஃபேனை வந்து புது ஃபேனை நம்ம வாங்கிட்டு வந்து எப்படி அசம்பிள் பண்ணி நம்மளே ஓட்டுறதுங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குற போகிறோம். இப்போ பாருங்கள் முடிஞ்சது இந்த வேலை. இப்போ நம்ம செக் பண்ணி பண்ணிட்டு பார்த்துக்கலாம் எப்படி ஓடுதா அப்படிங்கிறத. ஃபைனலாக நம்ம அந்த ஆசிலேஷன் நாப் இருக்குங்க அதை போட்டுடலாம். இது வந்து மர டைப் தாங்க, லெஃப்ட் மர. இப்படி வச்சு திருகினீங்கனாவே அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சு, வேலை முடிஞ்சது. இவ்வளோதான், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து இதைய ஆன் பண்ணி பார்க்க போகிறோங்க. இபியில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்பீடு சூப்பராக ஓடுதுங்களா. ரெண்டாவது ஸ்பீடு, மூணாவது ஸ்பீடு அருமையாக ஓடுது. இவ்வளோதாங்க ஒரு ஃபேனையும் நம்ம வந்து நாமளே எப்படி அசம்பிள் பண்ணலாங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஆசிலேஷன் சூப்பராக ஓடுதுங்களா. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.